வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸை பொறுத்த மட்டும் நிறைய மெட்டாலிக் புல்டில் ஸ்மார்ட் வாட்ச் அறிமுகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய மாடல்ஸ் இந்த வாரம் நம்ம பார்த்துருந்தோம். அதில் இன்னொரு மாடல் இப்போது ரீசெண்டாக ரிமூவ் பண்ண மாடல் நாய்ஸ் ஃபிட்டோட ஹேலோ ப்ளஸ்ஸுங்கிற பேரில் எலைட் எடிஷன், அதாவது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி வராங்க. இந்த வாட்சை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதை இந்த வாரத்தில் இவங்க லான்ச் பண்ண வாட்ச் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புதிய புதிய கேட்ஜெட்ஸ், புதிய புதிய ஸ்மார்ட் வாட்சஸ், தென் மணி ஆர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதுனாலும் சரி தான் உங்களுக்கு வேணும்னா, கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணால் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக வீக்லி, இல்லைனா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைனா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி என்னென்ன ஆஃபர்ஸ் உங்களுக்கு வருதோ, கூப்பன் கோடு, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக அங்கே கிடைக்கும். ஃபாலோ பண்ணாதாங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பாக் பார்த்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த ஹாலோ ப்ளஸ் எலைட் எடிஷனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது, அதாவது பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், டாப்பில் ஒரு குட்டி பேக் தந்துருக்காங்க. அந்த குட்டி பேக்கை பிடிக்கும்போது யூசர் மேனுவல், நாய்ஸோட ஸ்டிக்கர், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இதை தவிர இங்கே பாருங்கள், ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்சை நாசுக்காக வெளியெடுத்துட்டோம்னா, இந்த வாட்சுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிளும், தென் அந்த தொடலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன யூட்டிலிட்டி டூலும் தந்துருக்குறாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. இந்த வாட்சை பொறுத்த மட்டும் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபோன் காலிங் வசதி இருக்குது, ப்ளூடூத் காலிங், ஹை ரெசல்யூஷன், 466x466 வருது. அதாவது கொஞ்சம் ரெசல்யூஷன் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். தென் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கும் உங்களுக்கு IP68 வாங்கியிருக்கிறாங்க. பொதுவாக வந்து ரெசல்யூஷன் வந்து இவங்க வந்து 320 அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பேட்டரி பேக்கப் இதுவும் நல்லா கொடுக்குது. 4.5 நாள் எனக்கு பேட்டரி பேக்கப் கொடுத்துச்சு. ஹைல்டான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. வாட்டர் ப்ரூஃப் வந்து 68 வாங்கியிருக்கிறாங்க. ப்ளூடூத் காலிங் இருக்குது. மெயினாக அது புல்டு வந்து மெட்டாலிக்காக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, வாட்ச் சாலிடாக இருக்குது. இவ்வளோ தான் ஹைலைட்டான விஷயம். தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெடிக்கேட்டட் பட்டன் இருக்குது. க்ரௌனுக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. அதாவது கீழே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மெனுக்குள்ளே அடி போயிடுது. உங்களுக்கு எக்கச்சக்கமான, அதாவது டிஃபால்ட்டாக அவங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கொடுப்பாங்களோ எல்லா லிஸ்ட்டும் அங்கே அப்பியர் ஆகுது. இதில் வந்து டாப்பில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி மட்டும்தான் என்டர் ஆகும். அதை திருகினீங்கன்னா எந்த வித ஃபங்க்ஷனும் கிடையாது. இதுக்கு முந்தைய வாட்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்ரௌன் பட்டனுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க, திருக திருக வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். இதுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆனால் டிஃபால்ட்டாக அவங்க தந்திருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கு. வாட்ச் ஃபேஸ் நிறைய தந்திருக்கிறாங்க. தென் க்ளவுடில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இது வந்து பதிவிறக்கிறதுக்கு ஆப்பில் தந்திருக்கிறாங்க. அது நீங்கள் எந்த வாட்ச் பயன்படுத்தினாலும் சரி தான், அவங்க கொடுத்துருக்குற எல்லாமே நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். நண்பா, இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த மட்டில் ஸ்வைப்பிங் ஆப்ஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, பை டிஃபால்ட்டாக இதுக்கு முந்தைய வாட்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இருக்குது. டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வருது, லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது ஹெல்த் ரிப்போர்ட்டு, அப்புறம் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர், ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா விட்ஜெட், அந்த மாதிரி தான் இருக்குது. தென் க்ரௌன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது நாய்ஸ் ஹெல்த்து, நாய்ஸ் பஸ்ஸு, கிளாக்கு, ஒர்க் அவுட்டு, ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டு, மியூசிக் கண்ட்ரோல், ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், வெதர் அப்டேட்டு, அப்புறம் வாட்ச் ஃபேஸஸுக்கு தனி ஆப்ஷன் தந்துருக்குறாங்க, ஃப்ளாஷ் லைட்டு, கால்குலேட்டர், செட்டிங்ஸ். இதுக்கப்புறமா இந்த வாட்சை பொறுத்த மட்டும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் கிடையாது. டிசைன்ஸில் தான் வித்தியாசம் காமிச்சிருக்கிறாங்க. மற்றபடி ஆப்ஷன் சேமாக தான் இருக்குது. தென் இதுக்கும் வந்து டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஏன்னா இதோட பேக்கப் நல்லா கொடுக்குது. ப்ளூடூத் காலிங் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் 1.5 நாள் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கொடுக்கும். மற்றபடி இது பக்கா தான், நல்லாயிருக்கு, ஒர்த்தாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு மெட்டாலிக் புல்டில் வந்து இன்னொரு வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மெட்டாலிக் ஸ்டீல் அந்த மாதிரி போகிறாங்க. மெட்டல் ரிலேட்டடான வாட்சஸ் நிறைய லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னு தெரியலை. இருக்கிறத நான் உங்களுக்கு, அதாவது என்ன மார்க்கெட்டில் புதுசாக வந்தாலும் அதை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி இதே நான் உங்களுக்கு இதில் என்ன இருக்குங்கிறத எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்குறேன். இதை வந்து வாங்கணும்னா பைலிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கு உங்களுக்கு இருக்குது குரூப்பு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். பாக்கி சப்போர்ட்டிங்.